ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த மீன் ரெண்டுமே மலையில் பிடிச்சிட்டு வந்தோம் நாங்கள் இப்போ தான். ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாமே ஸ்மார்ட்டாக இருக்க மாதிரி தான் இருந்தது பிடிச்சிட்டு வந்தோனையுமே. ஆனால் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மீனுங்க எல்லாமே செத்து போயிடுச்சுங்க. ஆனால் பிடிக்கும்போது நல்லா எல்லாமே உயிரோடு இருந்தது. ஆனால் நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி மழை நேரத்தில் வந்து வெளியிலலாம் போய் பிடிச்சது கிடையாது. இந்த வாட்டி ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி ஓகே, போய் பிடிக்கலாமேன்னு பிடிச்சிட்டு வந்தோம். அதில் எல்லாமே கொஞ்சம் வீட்டுக்கு வந்தோடனே செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் இது எல்லாமே சரி குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் எல்லாமே ஜிலேபி மீன் தான். பார்க்குறதுக்கு வந்து எல்லாம் ஒன்று போல் தான் இருந்துச்சு. இதில் சின்ன சின்னதாக கெண்ட மீன் கூட கொஞ்சம் கிடச்சிச்சு. ஆனால் கொஞ்சம் சைஸ்லேயே கொஞ்சம் பெருசு சிறுசு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி லே அவுட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே அந்த மொத்தமாக காமிச்ச மீனை தான் லே அவுட் பண்ணி வச்சுருக்கு. ஆனால் இவ்வளோ மீனும் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே டஃப்பான வேலை தான். ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் சும்மா அந்த ஜல்லடை மாதிரி எடுத்துகிட்டு போய் அதில் தான் ஒன்று ஒன்றா ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சோம். இந்த மீன் மட்டும்தான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சைஸ் மீன். அது வந்து ஒரு அஞ்சு மீன் மாட்டுச்சு. அதுக்கப்புறமா எல்லா மீனையுமே சேவ் பண்ணி வச்சோம். அந்த சின்ன மீன் எல்லாமே கொஞ்சம் செஞ்சால் கசப்பாக இருக்கும்னாங்க. ஆனால் கசப்பாலாம் இல்லை. ஷார்ட்டில் இந்த வீடியோஸ் எல்லாமே நாங்கள் சின்ன சின்னதாக போட்டிருப்பேன், அப்போ பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் எல்லாமே செஞ்சு சாப்பிட்டாச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் மலையில் இந்த மாதிரி போய் ட்ரை பண்ணதில்லை. இந்த வாட்டி தான் பிடிச்சோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.